என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், வாங்கி கார்ல வச்சிருக்கேன்க்கா, வீட்டுக்கு போமா? நீ யாரும் வேற ஒரு வாடா விட்டு வள்ளி, வயிறு பசிக்குவ வள்ளி, இதுலயே உட்காந்து சாப்பிட்டுட்டு போமா. ஏ சுந்தரி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உனக்கு என்ன அதிசயமா இன்னைக்கு வயிறு பசிக்குவ? அதானே, உங்க வீட்டுல இருக்கும் போது சாப்பிட்டாச்சானு கேட்டாக்கி சுவாரே தின்ன மனம் இல்ல வள்ளி அப்படின்னு சொல்லுவிய. இன்னைக்கு என்ன உங்களுக்கு அவ்வளவு அதிகமா வயிறு பசிக்குவு? ஏக்கா, இடையில ஏதாவது மாத்திரை ஏதாவது தின்னியடோ. மாத்திரையா? என்ன சொல்லிய வள்ளி? என்ன வள்ளி நீ, மாத்திரை என்னத்துக்கு நான் தின்ன போறேன்? எனக்கு என்ன காய்ச்சலா மண்டை குத்தா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, சுகம் இல்லாம இருக்கும்போது வாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும் பத்தில வாய்க்கு அசப்பாவி ஒன்னும் தின்ன முடியாம அந்த நேரத்துல சிக்கன் மட்டன் அப்படி எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா? இல்ல, அப்படி ஏதாவது வந்துட்டு போச்சா எங்களுக்கு தெரியாமனு கேக்கே. சும்மா இரு வள்ளி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க பாத்துக்க. இல்லக்கா, மாத்திரை மருந்தெல்லாம் எடுக்கும்போது அதுக்கு பிறகு நல்லா வயிறு பசிக்கும், நல்லா சாப்பிடுவாவனு சொல்லுவாவல, அதனால கேட்டேன். இப்ப அவள்கிட்ட கோவப்பட்டு ஒன்னும் பேசாண்டா. அப்புறம் கோவப்பட்டுட்டு எப்படி அவ வாங்கி தந்த சாப்பாட நிம்மதியா சாப்பிட முடியும் அவ முன்னால? வள்ளி, உன எப்பவுமே தமாசுதான் வள்ளி. என்னக்கா, என்னதான் உங்க பிரச்சனை வள்ளி? சாப்பாடு வாங்க கூடிய அவசரத்துல என் பிள்ளைய மறந்துட்டே வள்ளி, அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? வள்ளி, அந்த அளவுக்கு கொடுமைக்காரி ஒண்ணும் கிடையாதுன, எல்லாருக்கும் சேர்த்துதான் அவ இப்ப எல்லாம் வாங்கிட்டு வருவா. சரி வள்ளி, சாப்பிடுவோமா? உட்காருங்க மக்கா, எல்லாருமா சேர்ந்து ஒரு பிடி பிடிச்சிருவோம். என்ன செய்ய போற? பாட போறியோ? கை வேதனையா இருக்குது, பார்சல பிரிங்கன்னு சொல்லதுக்குதான் நீட்டி வச்சிருந்தேன். இத பிரிச்சதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு போட்டி போட்டுட்டு கிடக்குற இடாக்கம் என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு வள்ளி? எனக்கு ஒரு சந்தேகம். வாய மூடிட்டு பார்சல பிரிங்கம்மா. இல்ல, இதே பார்சல் தானே வள்ளி உள்ள கொண்டு போய் கொடுத்தா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அப்ப நீ என்ன ஏமாத்தி வரும் சப்பாத்தியும் குருமாயும் தான் வாங்கிட்டு வந்திருக்கா இல்லையா? என்னத்த வாங்க சொன்னா அவ என்னத்த வாங்கிட்டு வந்திருக்கா? சரி, பிரிச்சுதான் பாப்போம். ஐ வள்ளி, ஆத்தியா முழு குவாலிய குப்புற படுக்க வச்சிருக்கு வள்ளி. சந்தோஷமாக்கா, சந்தோஷமா வள்ளி? இந்த நேரத்துல எனக்கு ஒரு தத்துவ ஞாபகம் வரு வள்ளி, சொல்லட்டா? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க, இல்லனா போறோம் வருத்தப்படுவிய. வள்ளி, மனுஷன் செத்து போனா போனோ போனோன்னு சொல்லுவா வள்ளி. அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போஸ்ட் மாஸ்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரே பேரு தான். கருத்து? ஐயோ, மறந்து போச்சா? எங்க விட்டேன், எங்க விட்டேன், எங்க விட்டேன், ஞாபகம் வந்துட்டு. குவாலி இருக்கு பத்தியா? பறந்துட்டு நடந்துகிட்டு திரியும் போது குவாலின்னு பேரு. அதே இது செத்து போச்சுன்னா பெப்பர் சிக்கன், தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன், கேஎஃப்சி சிக்கன். ஏ வள்ளி, கேஎஃப்சி சிக்கன் வாங்கிட்டு சொன்னோம்ல, அது வாங்கிட்டு வந்தியா? இருக்கா, இருக்கா, எல்லாம் இருக்கா, தேடி பாருங்க. ஒரு பார்சல் தானே பிரிச்சிருக்கீயே, அடுத்த பார்சலையும் பிரிப்போம், எல்லாம் இருக்கா. என்ன இவன், நம்ம என்ன கேட்டாலும் இவன் பதில் சொல்லிட்டு கிடக்கான். அவன் பதில் சொன்னா நமக்கு என்ன வள்ளி? நமக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? யாருக்கும் கொடுக்க கூடாது, ஒத்தைக்கு சாப்பிடணும். அந்த பார்சல பிரியுமா? அட 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 அட, என்ன மனம், என்ன மனம்! இதுக்கே சாப்பிட்டாம எப்படி? இதுல மட்டும் ஏன் நாலு பீஸ் தனியா வச்சிருக்கு?
உங்க அம்மா சும்மா பியாசிக்கிட்டே இருக்கட்டு. எக்கா வாருங்கக்கா, நமக்கு லபக்கு லபக்குன்னு தின்னுவோம். தின்னு தீத்தாலும் தீத்துருவாளுவ. ஆமா, என்னதோ இன்னும் மணக்குவ, என்னது மணக்குவ? வேற ஏதாவது பார்சல் பிரிக்காம இருக்கோமக்கா? உங்களை வச்சுதான் பாட்டு பிராக்டிஸ் பிள்ளைகளாம் குடுக்கணும். சும்மா இருங்கக்கா, சாப்பிடுங்க. இனி கேஎஃப்சி சிக்கன் இருக்குவு, மட்டன் இருக்குவு, வேற பத்தாததுக்கு ஒரு 4-5 புரோட்டா வேற இருக்குவு. வள்ளி, ரொம்ப தேங்க்ஸ் வள்ளி. இப்ப உள்ள தள்ளன ஒரு முழு கோழியே காலையில என்ன என்ன பாடுபடுத்துன்னு தெரியல. கேட்டியா, இரு ஒரு பீஸுக்கு மேல தின்ன முடியாத நானாக்கும் ஒரு முழு கோழியே வெங்கி இருக்கே. எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டிருக்கா? போதும் நாக்கி பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம்ல, வச்சு நாளையும் சாப்பிட்டுருக்கலாம்ல. சும்மா இருங்கக்கா, எவ்வளவு வெரைட்டி வெரைட்டியா கேட்டதே நான் தான். வீட்டுக்கே கொண்டு போ. தாராளமா கொண்டு போங்கக்கா. யார் இப்ப வேண்டான்னு சொன்னா?
இருக்கா, இப்ப நீ இத தின்னு வீட்டுக்கு வேணும்னாக்கி ஒரு கேஎஃப்சி சிக்கன் ஏதாவது தந்து விடுவா வள்ளி. அப்படிதானே வள்ளி? போதமக்கா, நீ வாங்கி தந்ததே எங்க வயிறு நிறைஞ்சு போச்சு, இனி இதை நீ கொண்டு போறியா? என்னவோ எனக்கு ஒரு மாதிரி இருந்து போதும்னு ஆச்சுக்கா.